சென்றென்னை தீண்டினார் சேலை தீண்டும் ஞாபகம் சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம் வெள்ளி ஊடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம் மேகம் ரெண்டும் சேர்க்கையில் மோகம் கொண்ட ஞாபகம் வாயில்லாமல் போன. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஏகே ட்ரிங்க் ரிவ்யூ. திஸ் இஸ் யுவர் ஹோஸ்ட் ஏகே. கைஸ், ஹாப்பி வீக்கன் டு ஆல். ஸோ சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாரும் நமக்கு பிடிச்ச ஒரு சரக்கு கூட எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் இந்த வீக்கெண்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷம். கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு ட்ரிங்க் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறதில்ல, பட் நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நம்ம சரக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகுமா, என்கிட்ட விஸ்கி இருக்குது ரொம்ப வருஷமாக ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிறேன் அது எக்ஸ்பைரி ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான ஒரு பதிவும் கூட. ஸோ அண்ட் ஈவன் இந்த ஒரு பதிவு வந்து எல்லாருக்கும் ஒரு ஒர்த்தான பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரக்கு எக்ஸ்பைர் ஆகுமா. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். அந்த ஒரு டீட்டெயிலான டாப்பிக்கை பார்க்குறதுக்கு நம்ம கையில் இருக்கிற சரக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெமி மார்டின். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு கோனியாக் ஒரு ட்ரிங்க் தான் இந்த ரெமி மார்டின். ஸோ ஐ திங்க் இந்த பாட்டில் வாங்கி வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் இயர் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. பட் இன்னும் என்னுடைய கேபினெட்டில் வந்து கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறதுக்கு, ஒரு கூடி போனால் ஒரு ஒரு குவார்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு குவார்டருக்கு தகுந்த ஒரு கொஞ்சம் முதல்ல கேப் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ எப்போல்லாம் எனக்கு தோணுதோ ஸோ அந்த டைமில் வந்து சின்னதாக ஒரு சிம்பிளாக அதை வார்ம் பண்ணி குடிக்கிறது வந்து வழக்கம். ஸோ இந்த ரெமி மார்டின் கூட தான் அந்த சரக்கு வந்து எக்ஸ்பைர் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பெக்கு ஊற்றிட்டு அதை வார்ம் பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக அந்த டாப்பிக் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் எப்போ எடுக்கிற மாதிரி வந்து ஒரு 60 ml எடுத்துக்கிறேன். எஸ். ஸோ நார்மலாக எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் ரேஞ்சு கோனியாக்கு அந்த மாதிரிப்பட்ட ஒரு ப்ரீமியம் ரேஞ்சு பிராண்டிஸ் எல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அதை வார்ம் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரியலி அதனுடைய அரோமா அண்ட் அதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வார்ம் பண்ணி குடிக்கிற டைமில் அதனுடைய மவுத் ஃபீல் வந்து ரியலி ஒர்த்து. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆக்சுவலாக. அப்படி ட்ரை பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் ஒரு பிராண்டி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் வார்ம் பண்ணி குடிச்சு பாருங்கள். இட்ஸ் ரியலி யூ வில் லவ் இட். எஸ், நம்ம வார்ம் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக நிறைய பிராண்டி வார்மர்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம அஃபோர்ட் பண்ணி பண்ண முடியாத காரணம் என்னென்னா எப்போ அது ஒருக்காக நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. பட் அதுக்காக வீட்டில் இருக்க ஏதாவது விளக்கு ஆர் மிளகுத்திரி எதையாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னென்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு கேண்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் வேண்டாம், கொஞ்சமாக வச்சு நம்ம வார்ம் பண்ணால் போதும். ஸோ ஒரே இடத்துல பிடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அப்படி இப்படி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வார்ம் பண்ணலாம். எஸ், பிராண்டி சூப்பராக வார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், நான் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக டாபிக் போகலாம். சீஸ் கைஸ், நார்மலாக குடிக்கிறதுக்கும் அந்த மாதிரி வார்ம் பண்ணி குடிக்கிறதுக்கும் செம்மையான ஒரு வித்தியாசங்க. ரியலி இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூ வில் லவ் இட். ஓகே கைஸ், நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுடைய சரக்கு எக்ஸ்பைரி ஆகுமா? ஸோ அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம் அண்ட் நிறைய பேருக்கு வந்து அது தெரியாமலே இருக்கலாம். பட் என்ன அப்படின்னு சொன்னால் சரக்கு வந்து எக்ஸ்பைர் ஆகாது. ஸோ என்ன சரக்கு எக்ஸ்பைர் ஆகாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லா ஹார்ட்டுமே, அதாவது டிஸ்டில் பண்ணி தயாரிக்கிற எல்லா ஸ்பிரிட்டுமே, டிஸ்டில்டு ஸ்பிரிட்டு நெவர் எக்ஸ்பயர். ஆக்சுவலாக எல்லா ரம் இந்த மாதிரி குடிக்கிற எல்லா சரக்குமே, எக்ஸாம்பிள் விஸ்கியாக இருக்கட்டும், பிராண்டியாக இருக்கட்டும், ரம்மாக இருக்கட்டும், ஓட்கா இருக்கட்டும், ஜின்னாக இருக்கட்டும், டெக்கீலாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே டிஸ்டில் பண்ண ட்ரிங்க்ஸு. ஸோ அந்த டிஸ்டில் பண்ண ட்ரிங்க்ஸ் எக்ஸ்பயர் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பயர் டேட்டுமே கிடையாது. எத்தனை வருஷங்கள் நம்ம வீட்டில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து எக்ஸ்பயர் ஆகாது. எக்ஸ்பயர் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 15 வருஷம் ஒரு விஸ்கியை நான் வாங்கி ஒரு 20 வருஷம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மெச்சூரிட்டி 35 இயர்ஸாக இருக்கும். அண்ட் இதை வந்து மார்க்கெட்டில் வந்து டபுளாக ட்ரிப்புளாக நம்ம செல் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது ஆக்சுவலாக. அது வந்து ஒரு முட்டாள்தனம். என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டிலுடைய ஏஜ், அதாவது ஒரு விஸ்கியோட ஏஜ் என்ன அப்படின்னு சொன்னால் அதை பாட்டில் பண்ணுற டைமில் தான். ஸோ பாட்டில் பண்ணுறதோட அதனுடைய ஏஜ் வந்து ஸ்டாப்டு. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் இருந்தாலும் அது அந்த 15 இயர்ஸ் ஏஜ் தான். ஸோ ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற சரக்கு தான் நமக்கு எக்ஸ்பைரி ஆகாது. அப்போ ஓப்பன் பண்ண சரக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ நம்ம மாதிரிப்பட்ட மக்கள் வந்து ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணி வருஷங்கள் 2 வருஷம் 3 வருஷம்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எஸ்பெஷலி நம்ம தமிழர்கள் மத்தியில். பட் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாமல் ஒரு பாட்டில் சைடில் ஒதுங்கி போயிருக்கலாம். பட் காரணம் என்னென்னா எனக்கு இந்த ரெமி மார்டின் இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் கலெக்ஷன் வச்சு குடிப்பாங்க ஆக்சுவலாக. வீட்டில் வந்து ஒரு பார் செட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஒர்த்தாக இருக்கும்.
ஸோ ஓப்பன் பண்ண பாட்டில் வந்து எக்ஸ்பைரி ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் எஸ் எக்ஸ்பைரி ஆகாது. இருந்தாலும் அதனுடைய அந்த ஃப்ளேவர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஸ்கியாக இருந்துச்சு ஒரு பிராண்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு ஆஃப் அளவுக்கு நம்ம கன்சியூம் பண்ணிவிட்டு சைடில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆஃப் ஏரியாவில் வந்து ஆட்டோமேட்டிக் நமக்கு திறந்து மூடும்போது நார்மலாக அவுட் சைடில் இருக்கிற அந்த ஏர் வந்து உள்ளாடி போய் ஃபில் ஆகிக்கும். அப்புறம் நாலு டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர் 2 இயர்ஸ் அப்படி போகிற டைமில் அந்த ஏர் வந்து நம்ம விஸ்கி கூடயோ ஆர் பிராண்டி கூடயோ எந்த லிக்கராக இருந்தாலும் அது கூட வந்து ரியாக்ட் ஆகி அதனுடைய அந்த குவாலிட்டி வந்து குறைக்கும். நார்மலாக என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்மோக் எஃபெக்டாக இருக்கும் விஸ்கியில், அந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனோட ஃப்ளேவர், அதனுடைய அந்த ஒரு குவாலிட்டி வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் 1 இயர். நார்மலாக எல்லோரும் சொல்கிறாங்க என்னென்னா அந்த ரியாக்ஷன் பண்ணி அந்த அதனுடைய குவாலிட்டி அதனுடைய ஃப்ளேவர் வந்து லாஸ் ஆகிறதுக்கு மினிமம் வந்து 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோட நிறைய ஸ்டடீஸில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டிலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 6 மந்த்ஸ் to 12 மந்த்ஸ் குவாலிட்டி கன்சியூம் பண்ணுறது வந்து ஸோ ரியலி அந்த ஒரிஜினல் குவாலிட்டி எப்படி இருந்துச்சோ அதே குவாலிட்டி நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி சரக்கு எல்லாமே எக்ஸ்பைரி ஆகாது, ஓப்பன் பண்ணால் ஒரு வருஷத்துக்குள்ள கன்சியூம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்திருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. பட் இதே டைமில் உங்களுக்கு பீர் என்ன அண்டு லிக்யூர் இருக்குது ஆக்சுவலாக. லிக்யூர் என்ன அப்படின்னு சொன்னால் லிக்யூர் லிக்யூர் இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த லிக்யூர்னா என்ன, ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் உண்டுமான்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் எஸ் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது நம்ம பீருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த லிக்யூர் பேஸ்ட் ட்ரிங்க்குக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அந்த பாட்டிலே கொடுத்துருப்பாங்க. பீராக இருந்தாலும் சரி தான் அண்ட் இவர் அந்த மாதிரி லிக்யூராக இருந்தாலும் சரி தான் பாட்டிலே கொடுத்துருப்பாங்க எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சர் டேட்டு இருக்கும் அண்ட் எக்ஸ்பைரி டேட்டு இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரியலி ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒர்த்தாக இருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரிப்பட்ட மதிப்பீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடியோ போய் சேரும்படி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தென் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். கைஸ் ஹாப்பி வீக்கெண்ட் டு ஆல். சீஸ் கைஸ்.